நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆர்யா திருமணம் செஞ்சுக்க போறதா ஒரு நம்பர் கொடுத்துருந்தாரு. அந்த நம்பர் விவகாரம் என்னடா ஆனதுன்னு நம்ம மறந்து போன நினைல தான் கலர்ஸ் சேனல் லான்ச் பண்ணாங்க. அப்போ அந்த ஷோவில் இவருக்கு பெண் தேடும் படலமா ஒரு ஷோவாகவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் 16 பெண்கள் கலந்துக்கிட்டாங்க, இப்போ வெறும் 5 பேர் தான் இருக்காங்க. இவர் 5 பேருக்கிட்டையும் சராசரியாக ஒரே காதலை வெளிப்படுத்துறாரு. நம்ம பார்க்குறாங்க, நம்மளாலேயே யாரை கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியல. ஒரு சில பேர் சுசானா தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு, ஒரு சில பேர் அப்ரனதி தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் போடும் போட்டிக்கு இடையில சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய லக் அடிச்சிருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் கலர் சேனல் 5வது இடத்துல வந்திருக்கு. சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்களே ஆன நிலையில் ஒரு 5வது இடத்துல டிஆர்பியில் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா சன் டிவி, 2வது இடத்துல விஜய் டிவி, 3வது இடத்துல ஜி தமிழ், 4வது இடத்துல கே டிவி, 5வது இடத்துல கலர்ஸ் டிவி பிடிச்சிருக்கு. ஆரிய ஷோ முடிஞ்ச பிறக்கும் இதே டிஆர்பி உங்களுக்கு கிடைக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.